Hello, students and parents. I am Ilango, Coast Career Foundation உடைய MD. நம்ம ஒவ்வொரு செக்டரை ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், மீன்வளர் துறையில் இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன, அதில் கிடைக்கக்கூடிய படித்தா அதில் என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களே, யார் யாருக்கெல்லாம் மெடிக்கல், வெட்னரி, அக்ரிகல்ச்சர், டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் சேரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலையோ என அல்லது முடியலையோ என நிறைய நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேர்வு வந்து ஒரு ஃபிஷரிஸ் எஜுகேஷனில் சேர்றதில் எந்த விதமான தயக்கமும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, உலகத்தில் 70% கடலால் மட்டுமே சூழப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும், மீன் முதல் பவளம், இது முத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்கள் அங்கேருந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா இதனுடைய உலக சந்தைகளில் கிட்டத்தட்ட 40% to 45% வந்து வியாபாரம் என்ன இந்த கடலை சார்ந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதனால் நீங்கள் இதனுடைய படிப்புகளும் படித்து முடித்ததுக்கு பிறகக்கூடிய வேலைவாய்ப்புகளும் அதை சார்ந்த துறைகளும் என்ன பெரிய லெவலில் உலகம் முழுக்கவே இருக்கு. அதனால் நீங்கள் யோசிக்காமல் என எந்த விதமான தயக்கமும் காமிக்காமல் தாராளமாக இந்த ஃபிஷரி சயின்ஸ் எடுத்து படிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா ஸ்கோப் நிறைய இருக்குது உலகம் முழுக்க, இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இருக்குது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல துறை தான் மீன்வளத்துறை, ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த கல்வி ஓரியன்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாகவே பார்ப்போம். பட் ஒரு கொஞ்சம் லென்த்தியாக தான் இது போகும், ஏன்னா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பட் இதில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இதில் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட 30 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஸ்டியூஷன் டோட்டலாகவே 30 இன்ஸ்டியூஷன் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. இதில் 1079 சீட்ஸ் இருக்குது ஃபிஷரிஸ் எஜுகேஷனில் பொறுத்தளவுக்கு படிக்கிறதுக்கு, ஏன்னா இன்க்ளூடிங் தமிழ்நாடு சேர்த்தே சொல்கிறேன். நம்ம இப்போது தமிழ்நாடு பக்கம் வந்துடும், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு டாக்டர் ஜெயலலிதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இதனுடைய அண்டரில் 10 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் சேர்த்துங்க, 11 இன்ஸ்டியூஷன் இருக்குது மீன்வளத்துறையை பொறுத்தளவுக்கு. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, பிஎஃப்எஸ்சி தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் சயின்ஸ் ஓரியன்டான பிடெக் கோர்சஸ் இருக்குது, பிபிஏ இதுவும் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷனல் இன் ஃபிஷரிஸ் டிப்ளமோ கோர்சஸ், மாஸ்டர் இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் பிஹெச்டி இவ்வளவும் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாடு தான். அதில் எந்த விதமான மாற்றக்கரு கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் பெஸ்டான இன்ஸ்டியூஷன். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச், அங்கே நடக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் லெபரட்டரி ஃபெசிலிட்டிஸ், அந்த கல்லூரி அமைஞ்சிருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாஃப்ஸோட குவாலிட்டி என்ன, அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகம். அதே போல் இங்கே ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சரியான அளவில் இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது, நம்பர் ஒன் இன்ஸ்டியூஷனாகவும் இருக்குது. ஸோ எந்த விதமான நீங்கள் செய்கிறதுக்கு தயக்கமும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அதோடு மட்டும் இல்லை, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். பிஎஃப்எஸ்சி தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்குது. ஏன்னா டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரியில் இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்
தலை ஞாயிறு தெரியும் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது, மொத்தம் நாலு இடத்துல இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் இருக்குது. பட் இங்கே எல்லாமே நீங்கள் ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு தனி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூஷனுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேயா? சரி, இதில் என்னென்ன பிடெக் கோர்சஸ் இருக்குது? பிடெக் கோர்ஸில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இந்தியாவில் இங்கே மட்டுமே இருக்கக்கூடிய கோர்சஸும் இதில் இருக்குது. பட் பிடெக் ஃபிஷரி சயின்ஸ், இது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. இட் இஸ் ஒன்லி கோர்ஸ் இன் இந்தியா. காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், இது நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து இந்தியாவில் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதே போல் பிடெக் பயோடெக்னாலஜி, இது எங்கே இருக்குது அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி ஒயம்ஆர் ரோட் சென்னையில் இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இட் இஸ் காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, மாதவரம் சென்னையில் இருக்குது. பிடெக் தட் இஸ் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் டெக்னாலஜி, இது தூத்துக்குடியில் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஆழ்கடலில் எப்படி மீன் பிடித்தல் அதை சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு தான் இந்த கோர்ஸ். இது இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது. அதே போல் பிடெக் ட்ரிபிள் இதிரிஸ் காலேஜ் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதே போல் பிபிஏ இதிரிஸ் எஃப்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிஏ எஃப்பிஎம் சொல்லுவாங்க, இட் இஸ் ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது 4 வருஷம் பிபிஏ கோர்ஸ், ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிபிஏ கோர்ஸ். இது மற்ற எந்த இது பிபிஏவில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இது ஓஎம்ஆர் சென்னை ரோட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கூல் அங்கே இருக்குது. பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷனல் கோர்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பிளேஸில் இருக்குது. பட் இந்த 3 பிளேஸ்லேயுமே 3 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் கோர்ஸுமே தனித்தனி செக்டராக இருக்கும். இட் இஸ் பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் முத்துக்காடு. இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷனல் அக்வாகல்ச்சர், மீன் வளர்ப்பை பற்றி மட்டுமே படிக்கிறாங்க. மீன் வளர்ப்புனா நமக்கு தெரியும், ஏன்னா மீன்களில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது எப்படி வளர்க்கணும், ஏன்னா அது நல்ல நீரா கடல் நீரா, இப்படி எல்லா வகையிலையும் அதை எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி தான் இந்த கோர்ஸ் இருக்குது. இதில் அதுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும், அதை எப்படி அதனுடைய ஈல்டிங் கிடைக்கிற வரைக்கும் எப்படி அதை வளர்த்துட்டு போகணும், அதனுடைய ப்ராசஸ் என்னங்கிறதெல்லாம் டோட்டலாக படிக்கக்கூடியதான் இந்த வெகேஷனல் பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது. அதே போல் பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் மாதவரம் சென்னையில் இருக்குது. இதில் ஃபிஷரிஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுலர் ஆஃப் வெகேஷனல் கோர்ஸ் இருக்குது. அதே போல் பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் ராயபுரம் சென்னையில் இருக்குது. இந்த கோர்ஸ், இந்த இதில் இருக்கக்கூடிய வெக்கேஷனல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, மீன்கள் பிடிச்சிட்டு வர்றதுலேருந்து அது பேக்கேஜ் வரைக்கும் அது ஒரு லென்த்தியான ப்ராசஸ் இருக்கும். எப்படி பதப்படுத்துறதுலேருந்து எல்லா கிளீனிங்லேருந்து எல்லா ஒர்க்குமே அதை நடைபெறும். அது எப்படி டோட்டல் எப்படிங்கிறது தான் இந்த ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லக்கூடிய ராயபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ். அதே போல் நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது மண்டபம்னு சொல்கிறதுக்கு வேற ஒரு நேம் சொல்லியிருக்கேன், பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் மண்டபம். ஸோ இங்கே ஃபிஷிங் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பிளேஸில் தான் இந்த டிப்ளமோ 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ்க்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே படிக்கிறவங்களுக்கு உலகம் முழுக்க 100% வேலைவாய்ப்பு கிடைக்கும். எப்போ வேணாலும், ஏன்னா எவ்வளோ எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக ஜாப் கிடைக்கும். இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். இது மட்டும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்குது. ஏன்னா 8 சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இந்த 8 சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இங்கிலாந்து ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்டிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் சென்னையில் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் மும்பையில் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி கொச்சியில் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் புவனேஸ்வர் ஒரிசாவில் இருக்குது, சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொச்சி கேரளாவில் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்ஸ் தட் இஸ் லக்னோ யூபியில் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ட்ரைனிங் தட் இஸ் கேரளாவில் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 8 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. பட் இது எல்லாமே சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ். சரி, இது இல்லாமல் வேறு என்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இருக்குது. பட் இங்கே பிடெக் இருக்குது, பிஇ இருக்குது, பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் தான். பட் இது எல்லாமே ஒரு டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் இந்தியா. ஐஐடி கரக்பூர்
வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இதில் ஒரு 4 இயர்ஸ் பிடெக் ஃபிஷரிஸ் ஓரியன்டான ஒரு பிடெக் கோர்ஸ் இருக்குது. இட் இஸ் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதே போல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வால்டேன்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினத்தில் இருக்குது ஆந்திர பிரதேஷில். இது பிஇ டிகிரி என்ன அப்படின்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் தான். அதே போல் தி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் நாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு கொச்சினில் இருக்குது. இங்கே ஒரு பிடெக் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, இங்கேயும் சேர்ந்து படிக்கலாம். அதே போல் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஒரு பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. ஒரு யூஜி முடிச்சுட்டு ஒரு பிஜி டிப்ளமோ படிச்சிங்கன்னா இங்கே என்ன இது கோஸ்டல் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலோர பகுதிகளில் கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த கோஸ்டல் அக்வா கல்ச்சர்னா கடலோர பகுதிகளில் எப்படி மீன் வளர்க்குறது என்ன அதை பற்றின படிப்பு தான் இந்த 1 இயர் கோர்ஸ். அதே போல் தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் சென்டரில் இருக்குது. இதில் ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் சீஃபுட் இண்டஸ்ட்ரி. சீஃபுட் இண்டஸ்ட்ரியில் எத்தனை வகையான இது ஃபுட் கல்ச்சர் இருக்கும் அது எல்லாமே என்ன ட்ரேடிங் பண்ணுறது தான் என்ன. அப்போது இது உலகளாவிய ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். இதில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி ஆஃப்டர் யூஜிக்கு பிறகு நீங்கள் படிங்க, ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்கும். சரி, இது படித்து முடிச்சாச்சு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என்ன வெரைட்டி ஆஃப் ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துடும். எடுத்தோன்னே ஒரு யூஜி முடித்தவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அது இல்லாட்டி போனால் என்ன என்ன இதுக்கு போவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோ அல்லது சென்ட்ரல் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தா கால் ஃபார் இருந்ததுன்னா அதுக்கு அப்ளை பண்ணி போவாங்க. அதே போல் ஸ்டேட்டோடைய அட்மின்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போகும் ஒரு ப்ரொஃபஸராகவோ ஏன்னா வேறு ஒரு 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 டெக்னீஷியன்ஸாகவோ அல்லது ஒரு ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஐகார் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் பேங்க் செக்டரில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃப் ஆண்டர்பிரினராக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பணம் பிழைக்கக்கூடிய ஒரு ஒரு துறை தான் இந்த இந்த துறை. அதனால் தாராளமாக நீங்கள் அதை போகலாம். சரி, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எல்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஆட்டோனமஸ் பாடியில் நீங்கள் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னா அதுலேயும் முக்கியமான துறைகள்லாம் இருக்குது. தட் இஸ் மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுடைய ஆட்டோனமஸ் பாடி இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஃபிஷரிஸ்க்கு மட்டும் தனியாக இருக்குது, அதுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். கோஸ்டல் அக்வாகல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு பாடி அட்டானமஸ் பாடி இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஏன்னா இவங்க தான் அப்ரூவல் அத்தாரிட்டி, தட் இஸ் ஃபேஸிங்னு சொல்லுவோம், இவங்ககிட்ட தான் நீங்கள் இங்கேயும் நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஓரியன்டான ஒரு டிபார்ட்மெண்ட், இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஃபிஷரிஸ் ஓரியன்டாக, இதுலேயும் நீங்கள் ஜாபுக்கு போகலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷியன் கிராஃபின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், இதுலேயும் நீங்கள் ஜாபுக்கு போகலாம். இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஹைதராபாத்தில் இருக்குது, இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு அட்டானமஸ் பாடி, நீங்கள் இங்கேயும் தாராளமாக ஜாபுக்கு போகலாம். இது இல்லாமல் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நிறைய ஒரு நல்ல ஜாப் உள்ள ஒரு நிறைய கேடர்ஸ் இருக்குது. என்னென்ன வகையான ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஜாப்ஸ்க்கு போகலாம் அப்படின்னா மீன்வளத்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்லூரிகளில் நீங்கள் ஒரு விரிவுரையாளர் ப்ரொஃபஸராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்ஸ்ட்ரக்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாகவோ ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் லேப் உடைய இன்ஸ்ட்ரக்டராகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. அதே போல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், இது ரிசர்ச் அசிஸ்டண்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போகலாம், அசிஸ்டன்ட் டைரக்டராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக போகலாம், ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸராக போகலாம், ஃபிஷரிஸ் பயாலஜிஸ்டாக போகலாம், ஃபிஷரிஸ் டெக்னீஷியனாக போகலாம். இப்படிலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அட்டானமஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது. அதே போல் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிக்கிறவங்க 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டருக்கு இமீடியட்டாக போயிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 30% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்கிங் செக்டர் இருக்கோ அல்லது இது ப்ரைவேட் செக்டர் இருக்கோ இல்லை அப்படின்னா அவங்க ஒரு இண்டிபெண்டாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள, இது இப்படி தான் அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் தமிழ்நாடு இந்தியா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது இல்லாமல் வெளிநாடுகளில் ஜாபு இருக்குது அப்படின்னா ரொம்ப டிமாண்ட் ஓரியன்டான ஒரு துறை தான் இது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இங்கே எல்லாமே மிக அதிக லெவலில்
ஃபிஷரிஸ் ப்ரொஃபஷனலை வெல்கம் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இது எல்லாமே. ஸோ தாராளமாக முடிச்சுட்டு உலகம் முழுக்க நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ஃபிஷரிஸ் எல்லா இதுக்குமே போகலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து ஒரு கவுன்சிலிருந்து ஒரு கைடன்ஸ்லேருந்து ஏன்னா ஒரு மீன் வலை நெட் மார்க்கெட்டிங்லேருந்து நெட் ப்ராசஸிங் பண்ணுறதுலேருந்து அது ஃபிஷ் ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங்லேருந்து அக்வா கல்ச்சர்லேருந்து இது கல்ச்சர் அண்ட் ப்ரீடிங் இது அப்புறம் ஃபீட் மார்க்கெட்டிங் ஃபீட் மேனுஃபேக்சரிங் இது எல்லாத்துக்குமே நான் பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு பெரிய துறை தான் இந்த மீன் வளத்துறை ஃபிஷரிஸ் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இந்த துறை. அதனால் மாணவர்களே அண்ட் பெற்றோர்களே நீங்கள் தாராளமாக இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், ஜாபும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தயங்காமல் சேருங்க. ஒன் செகண்ட், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே விஷயந்தான், மெடிக்கலோ வேணா வெட்டினரியோ டாப் இன்ஜினியரிங் காலேஜோ அக்ரிகல்ச்சரோ இப்படி எது உங்களுக்கு கிடைக்கலையோ உங்களுடைய சாய்ஸ், அடுத்த சாய்ஸ் வந்து ஃபிஷரிஸ் எஜுகேஷன் பிஎஃப்எஸ்சி அண்ட் பிடெக் கோர்சஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷனல் கோர்சஸ். இதில் தயங்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.